நலன் வருது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ராகேஷ் அப்படின்ற அந்த படத்தோட இணை இயக்குனர். இவரை பற்றி நான் அந்த இடத்துல நான் சொல்லணும், நம்ம முன்னாடியே சொல்லி இந்த ஆடியோ லான்ச்சில் நான் கண்டிப்பாக அவனை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு. ஒரு நாள் ஒரு பைட் கொடுக்கணும் ஒரு மியூசிக் வீடியோக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரின்ட்டு போனேன். ஒரு ரெண்டு மணி நேரத்தில் என்ன வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாருங்க அவர். என்ன அதுக்கப்புறம் நான் ராம் கிட்ட நான் சொல்கிறேன், ராம் என்னை வந்து பைட் கொடுக்கணும்னு கூப்பிட்டு போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டாருங்க. ஒரு ஈவினிங்காக பார்க்குறேன், அது லைவாக மைக்கெலாம் வச்சுக்கிட்டு ஈவினிங் அப்லோட் பண்ணிட்டாங்க. இதில் வந்துருச்சு இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ராகேஷ் ரொம்ப க்ளோஸ். ராகேஷ் தான் எனக்கு வந்து மணியன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். நான் அப்போ கேட்டேன், இது ஏதாவது மியூசிக் வீடுன்னு சொல்லிட்டு பைட்டுன்னு சொல்லி படம் எடுத்துட மாட்டிங்களே அப்படின்னு. இல்லை இல்லை, இது உண்மையிலே ப்ராப்பராக அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் அவர் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் எனக்கு சம்பளம் தரல, மியூசிக் வீடியோன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு. அதனால் கதை கேட்டப்போ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, புதுசான ஒரு ஒரு ஜானராக இருந்துச்சு எனக்கு. நான் அதுக்கு முன்னாடி ஹியூமர் தான் காமெடிகள் நிறைய பண்ணியிருந்தோம், அந்த டாக் ஹியூமர் ஜானரில் பண்ணலை. அது இந்த படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. இன்னொன்னே சொல்லணும், இந்த படத்தில் நான் பேசின முழு வசனத்துக்கும் காரணம் வந்து ராகேஷ் அப்புறம் சூர்யா, அவங்களே வந்து எழுதி கொடுத்தாங்க. ஏன்னா நான் சின்ன இன்புட் கூட அந்த படத்தில் போடல, இங்கேயே நான் சொல்லிடுறேன், இதை பதிவு பண்ணிக்கிறேன். மற்றபடி இந்த டீமில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லோருமே தனித்தனியாக சொல்லணும் அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு அந்த ஜெயக்குமார் அண்ணன் சொன்ன மாதிரி, அவர் நான் நினச்சதுன்னு அவர் சொல்லிட்டார் வேறு. அதனால தான் இதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு சொன்ன மாதிரியே. எல்லாருக்கும் நன்றி.